நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், இங்கே திருவண்ணாமலை சேலம் அங்கேருந்து எட்டு வழிச்சாலவர், உங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை, அருள் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அமைச்சர் ஏவாவளுக்கு அடிப்படை சட்ட அறிவு இல்லாத நபர். அவர் திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிச்சுட்டு தமிழ்நாடு முழுசாக அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு உரிமை இருக்குதா? திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிச்சுட்டு செய்யாறில் இருக்கிற பிரச்சனைகளை தலையிடுறாரு, அவருக்கு உரிமை இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டது வந்து தமிழக வரலாற்றுல இல்லை. இவ்வளவு துணிச்சலாக ஏவுகளை செய்யறாருன்னா அவர் வந்து என்ன லாபம் இருக்கு அதுக்கு பின்னணி? திமுக ஆட்சி வந்த உடனே வந்து எட்டு வழி சாலைக்கு சாதகமான தொடர்ந்து பேசுவதே சாதகமான வேலையா இருந்தார். அப்பயே கடுமையான எதிர்ப்புகள் வந்து நம்ம தெரிவிச்சோம். இப்ப இங்கேயும் வந்து போராடும் போது அப்போ இவரை உடக்கணும், ஒடுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம் பார்த்துருக்கோம். அப்படி போராடும் மக்களை குண்டர் சட்டத்தில் போடுறாங்க, அப்ப இதுக்கு பின்னாடி யாரு? இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஏவா வேணு, அவருக்கு என்ன லாபம் சார்? இவர் ஏன் வந்து கடிதம் எழுதி கொடுத்து வாங்குறாரு? இவருக்கு என்ன இருக்கு? இவர் அந்த துறை அமைச்சர் எதுவுமே கிடையாது. இவர் ஏன் வந்து வானத்தில் கட்டுவனா இல்லை கடலில் கட்டுவனா ஏன் கேட்குறாரு? பிரச்சனை வந்து வருவாய்த்துறைக்கும் மக்களுக்கும் இடையில போலீஸ் வரும். போலீஸ்க்கு என்ன வேலைங்க? பாதுகாப்பு, பாதுகாப்போடு தான் நிற்கணும். ஆனால் இவர்கள் வந்து பேசணும். அப்போ முழுக்க முழுக்க தன்னோட அதிகாரம் ஒரு பயம் உறுத்தணும், காக்கி சட்டையை காமிச்சு நம்ம மிரட்டணும் அப்படிங்கிற தோன்றல் தான். வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் உழவன் உரிமை இயக்கத்தின் தலைவர் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நான் அருள் ஆறுமுகம் அவர்கள் தொடக்கத்தில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சதாக சொன்னாங்க. அங்கேருந்து எப்படி சார் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட வேண்டும் சொல்லிட்டு இந்த களத்துக்கு வந்தீங்க? அடிப்படையிலே நான் விவசாயி தான். சின்ன வயசுலேருந்து அப்பா கூட வந்து எல்லா வேலைகளையும் செய்வேன். நான் சாஃப்ட்வேரில் வேலை செய்யும் போதும் நான் என் நிலத்தில் வந்து தொடர்ந்து பயிரிடுற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த விவசாயத்தின் மீது வந்து தொடர்ந்து இருந்த ஆர்வம் வந்து ஒரு கட்டத்தில் என்னை வேலையை விட்டுட்டு நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து விவசாயத்தில் லாபம் வர மாதிரி பண்ணணும் அப்படின்றக்காக 2017 நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் விவசாயத்தை வந்து பார்க்குறேன். அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் பண்ணிட்டுருக்கும்போது தான் 2018 வந்து நான் எதை ஆதாரமாக எதை ஒரு மீது ஒரு நம்பிக்கை வச்சு நான் வந்தேனோ அந்த நிலத்தை வந்து எட்டு வழி சாலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பு வருது. நான் ரொம்ப அதில் இடிஞ்சு போயிடுறேன். எனக்கு வந்து என்னோடய நிலத்தை வந்து இந்த மாதிரி இவங்க மேலே மண் கொட்டுவாங்க, அதை அழிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இல்லை. உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், இங்கே திருவண்ணாமலை சேலம் அங்கேருந்து எட்டு வழி சாலை வருது, உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, அருள் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக இந்த கேள்வி வந்து அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போது அமைச்சர் ஏவாவேலுக்கு அடிப்படை சட்ட அறிவு இல்லாத நபர் அப்படிங்கிறது தெளிவாக அமைகிது. அவர் திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிச்சுட்டு தமிழ்நாடு முழுசாக அமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்குதா? திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிச்சுட்டு செய்யாறில் இருக்கிற பிரச்சனைகளை தலையிடுறாரு, அவருக்கு உரிமை இருக்குதா? அப்போது அவங்களுக்கு நமக்கு பொதுமக்களுக்கு இந்திய ஒரு இந்திய குடிமகன், இந்திய குடிமகளுக்கான இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாம் அதன்படியில் வந்து பண்ணுறோம். இன்னொன்று வந்து என்னுடைய நிலம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில், என்னுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம். நாங்கள் ஒரு ரெண்டு மாவட்டத்தினுடைய இதில் எல்லையில் இருக்கோம், இடையில் இருக்கிறோம். இதை கூட நான் காரணமாக சொல்ல விரும்பினேன். கிருஷ்ணகிரியில் நாம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கூட வந்து இங்கே மக்களுக்கு, என்னுடைய சக மக்களுக்கு நாம் கூட இருந்து உதவி பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? தூண்டி விட்டோம் அப்படின்னா வன்முறையை தூண்டி விட்டோமா, கலவரத்தை தூண்டணும், அதுதான் பேசணுங்க. எட்டு வழிச்சாலையில் எப்படி உள்ள வந்தீங்க? எட்டு வழிச்சாலையில் நான் வந்து எந்த காரணத்துக்காக வந்தேன்? என்னுடைய நிலம் இருக்குது, நிலத்தை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா மற்ற மக்களையும் ஒருங்கிணைச்சு நாம் வந்து விவசாயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு தொழிலாகவே கொண்டு போகணும் அப்படின்ற ஆர்வத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வரும்போது எட்டு வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எதை நான் நம்பி வந்தேனோ அது வந்து இல்லையே, அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது கோபம் வருது. என்ன பண்ணலான்னு சொல்லி தவிக்கும்போது இந்த சிலர்லாம் கேட்கும்போது மக்கள் போராட்டம் தான் வந்து இதை உங்களுடைய நிலத்தை காப்பாற்றிக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போ உண்மையாகவே மக்கள் போராட்டம்னா என்னன்னு தெரியாது. நான் என்னுடைய வேலை, என்னுடைய விவசாயம் இதுதான் நான் பார்த்துட்ருப்பேன்.
அப்போது நான் நிறைய நண்பர்களெலாம் விசாரிக்கும் போது நீங்கள் மக்கள் திரண்டு போராடுங்கன்னு சொல்கிறாங்க. சேலத்திலேருந்து காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கக்கூடிய விவசாயிகளும் திரட்டி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக வந்து வெளியிருக்கக்கூடிய சமூக அமைப்புகள், இயக்கங்கள், மக்கள் எல்லாருமே தொழிற்சாலைக்கு ஆதரவாக, அதாவது மக்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக, விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து திமுகவும் உங்களுக்கு ஆதரவு அளித்தது, தொழிற்சாலைக்கு ஆதரவு. அப்போ வந்து திமுக என்ன சொன்னது, ஒரு மேடையில் நீங்களும் ஸ்டாலின் அவர்களுமே ஒன்றாக அமைந்திருப்பது போல வந்தது. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் உங்களை பார்த்தாரா, பேசினாரா, என்ன சொன்னார்? அதாவது திமுக வந்து எட்டு வழிச்சாலை பிரச்சனையப்போ ஆதரவாக இருந்தது. பல்வேறு இடங்களில் வந்து அந்த எம்பிக்கள்லாம் வந்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு ஆதரவாக, சேலத்தில் வந்து 7 எம்பிக்கள் சேர்ந்து வந்து ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஎன் அண்ணாதுரை என்றக்கூடிய எம்பி வரல. என்ன காரணம்? காரணம் என்னென்னா, ஏவாவுகளுக்கு அன்றிலிருந்தே அமைஞ்சிய அமைச்சர் புது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவில் அவர்களுக்கு அப்போ இருந்தே இந்த எட்டு வழிச்சாலை வந்து தேவைங்கிற நிலைப்பாடில் இருக்கிறார். அதனால் எல்லா கள்ளக்குறிச்சி எம்பி, தருமபுரி எம்பி, இவர் ஆரணி தொகுதியில் இருக்கிற எம்பி எல்லாருமே அங்கே 7 பேர் வந்திருக்கும்போது இவர் மட்டும் வரல, இது இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது திமுக வந்து கட்சியினுடைய நிலைப்பாடாக, தலைமை நிலைப்பாடாக எட்டு வழிச்சாலை வந்து வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்துச்சு. பெருந்துறையில் வந்து எத்தனையோ விவசாயிகள் அமைப்புகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் மையப்படுத்தி தான் வந்து பெருந்துறையில் வந்து ஒரு மாநாடு, அனைத்துமே வந்து விவசாய சங்கங்கள் விவசாயிகள் பிரச்சனை சார்பான மாநாடு. அந்த மாநாடில் எட்டு வழிச்சாலை வேண்டாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கோரிக்கையாக வச்சுருந்தோம். அந்த கோரிக்கைகள்லாம் ஏற்று, எந்தெந்த கோரிக்கைகள்லாம் ஏற்க முடியுமோ அந்த இயக்கங்கள் மட்டும்தான் அந்த பெருந்துறை மாநாட்டில் இருந்தது. நான் எட்டு வழி சார்பாக இருந்தேன். அவர் அந்த மேடையில் இருந்து எட்டு வழிச்சாலைக்கு எதிரான இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக சொன்னார். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார், விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் இந்த விவசாய நிலங்களை எடுக்கக்கூடிய அந்த சட்டங்களை நாங்கள் உடனடியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு இது விஷயத்தையும் சேர்த்து சொன்னார், நாங்கள் விவசாயிகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிலம் எடுக்கக்கூடிய சூழல் வந்தால் நாங்கள் ஒரு குழு அமைப்போம், அதில் உங்களை போன்ற விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளையும் அதில் வச்சு பேச்சுவார்த்தை என்னென்று நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அந்த மேடையில் சொன்னார், அந்த மேடையில் சொல்லியிருந்தார். அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி அவர் சொன்ன எதையுமே அதில் செய்யலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான. நீங்கள் ஸ்டாலின் அவளை பார்த்தீங்கன்னா பர்சனலாக பேசுங்க. பர்சனலானா அந்த மேடையில் பார்த்து அவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் நேரத்தில் இந்த மாதிரி எட்டு வழிச்சாலைக்கான என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. நிச்சயம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் பரிசீலித்து செய்வோம் அப்படிங்கிறத அதை சொன்னதுனால தான் தேர்தல் வாக்குறுதியில் வந்து இவர்கள் கொடுக்குறாங்க. தேர்தல் அறிக்கையில் எட்டு வழிச்சாலையை வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்க சார். எட்டு வழிச்சாலை ஒரு புறம் இருந்தாலும் தற்பொழுது மேல்மா சிப்காட் நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க. கையகப்படுத்த இந்த போராட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க? நாங்கள் எட்டு வழிச்சாலைக்கு போராடிட்டு இருந்தோம். எங்களோட வந்து இந்த 5 மாவட்ட விவசாயிகள் போராடுறாங்க. இதில் மேல்மா சிப்காட்டில் இப்போ போராடுற மக்களில் 3 கிராமம் ஏற்கனவே எட்டு வழிச்சாலைக்கு எங்களோட சேர்ந்து போராடுறாங்க. ஓ, அந்த மக்கள் தான் இங்கேயும் உங்களை போன, குறிப்பாக வடாலப்புறம் தான் நெடுங்கல் தேத்துறை, இந்த 3 கிராம மக்களும் எங்களோட எட்டு வழிச்சாலையில் சேர்ந்து போராடுவாங்க. அருள் அப்படிங்கிறவரை வந்து இந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும் நாம் எப்படி இவர்களோடு இருந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து என்ன அழைக்கிறாங்க, இந்த மாதிரி சிப்காட் அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம போராடலாம், எட்டு வழிச்சாலைக்கு போராடின மாதிரி நம்ம போராடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் இங்கே வந்து இந்த மக்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் போராடின மக்கள் தான், 3 கிராமத்தோடு இன்னும் ஒரு 7 கிராமம் சேர்ந்துக்குது, அவ்வளோதான். அப்போது இந்த போராட்டத்துக்கு நான் எங்கிருந்தோ வந்து சும்மா வந்து நான் ஆதரவு தெரிவிச்சிருந்தேன். என் நண்பர்கள் என் கூட ஏற்கனவே 4-5 வருடம் வந்து பயணித்தவர்கள், அவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது நான் ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய நான் எங்கே வேணாலும் வரலாம், எனக்கான உரிமைகளின் அடிப்படையில் நான் வந்து இவர்களோட சேர்ந்து நான் போராட்டத்தை வழிநடத்திட்டு இருக்கோம். சரிங்க சார். இந்த மேல்மா சிப்காட் போராட்டத்தோட பல்வேறு வடிவங்கள் இருக்குது. இந்த பல்வேறு வடிவங்கள் வந்து இந்த அரசு இயந்திரத்தை வந்து எப்படி வந்து கோபப்படுத்தியது? ஏன்னா வந்து மக்கள் வந்து அரசாங்கம் காவல்துறை சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சமூக தளத்தில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு நாள் அந்த மக்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இங்கேயும் வந்து மனு கொடுக்க போயிருந்தாங்க, எல்லாரையும் இறங்க சொல்லி தடியடி நடத்தினாங்க சொல்கிறாங்க. இன்னொரு நாள் வந்து இரவில் வந்து வீடு புகுந்து கைது செய்ததாக அந்த மக்கள் சொன்னாங்க. ஏன் அரசுக்கு, இந்த காவல்துறைக்கு, இந்த அரசு இயந்திரத்துக்கு மேல்மா மக்கள் மீது இவ்வளவு கோபம், என்ன காரணம் அது?
இந்த மக்கள் மேல்மனா மேல்மா பகுதியில் இருக்கக்கூடிய 11 வட்ட மக்கள் யாரும் வன்முறையை கையாளல. எங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் அறவழி போராட்டம். வேற ஏதாவது பண்ணாலாவது அடிச்சு துரத்திடலாம், வேற ஒரு காரணமா சொல்லலாம். ஆமா, அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். தொடர்ந்து எங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில தூண்டணுங்கிற நோக்கத்திலேயே தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து அகிம்சை வழி போராட்டம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா நம்புறோம் தான். அதனால மக்களை வந்து நம்ம அறவழியில் தான் போராடணும்னு சொல்லி பண்ணும்போது இந்த அறவழி போராட்டம் வந்து அவங்களை இன்னும் அதிகமான வகையில் வந்து தூண்டுது. அதை போலீஸை வந்து ஒரு கோபத்தை உண்டாக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்குறோம், நாங்கள் டிராக்டரில் போகிறதுக்காக ஆயத்தமாகறோம். எங்களை கருத்துக்கேற்பு கூட்டத்துக்கு தண்ணி வட்டாட்சியர் அழைச்சதுன்னு பேரில் நாங்கள் போகிறதுக்கு டிராக்டரில் போகிறதுக்கு போகிறோம். அப்போ வந்து எங்களை வாகன சட்டம் வந்து படி நீங்கள் டிராக்டரில் போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுக்குது. அடுத்தது நாங்கள் வந்து வேற ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்காக, புகார் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஆயத்தமாகறோம். டவுன் பஸ்ஸில் போகலான்னு ஆயத்தமாகறோம். டவுன் பஸ் வரவனை அவங்க எடுத்துறாங்க. நாங்கள் நடந்தே போகிறோம்னு சொல்கிறோம், நடந்து போகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கையில் தடி தான் இல்லையே தவிர, ஆனால் அவங்க நம்மளை பிரயோகப்படுத்துறது வந்து ஒரு தடியடி நடத்துறதுக்கு சமமான ஒரு நிகழ்வாக அந்த பிடிச்சி தள்ளுறது இழுக்கிறது. நான் என்னை வந்து கைது பண்ணுறாங்க 29 ஆகஸ்ட் 2023 அன்று எங்களை என்னையெல்லாம் என்ன ஒன்றும் சிலர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது நான் கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்த என்னை இழுத்துட்டு போகுது, காலை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரியான ஒரு 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 பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து இந்த காவல்துறை வந்து செஞ்சது. காவல்துறையினுடைய முழு கோபத்துக்கு காவல்துறை மட்டும் இல்லை, காவல்துறையினுடைய அந்த காவல் கண்காணிப்பாளர்கள் வந்து ஒரு கூலிப்படையை வச்சு செயல்படுத்துகிற மாதிரி தான் செயல்பட்டுருக்காரு கார்த்திகேயன் ஐபிஎஸ். எங்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய உளவு பிரிவு வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. அவ்வளவு நேரடியாக கண்காணிச்சிட்ருக்கிறவர் வந்து இவர் குண்டாஸ் போடுற அளவுக்கு வராரு அப்படின்னா அவராக செய்யலை, அவருக்கு ஏதோ ஆதாயத்துக்காக அமைச்சர் சொன்னதை செஞ்சுருக்கிறாருங்கிறது மட்டும் தெளிவாக. சரிங்க சார், நம்ம வந்து டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தை பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மத்திய பாஜக அரசு வந்து என்ன போராட்டம் சொன்னாலும் எவ்வளோ கண்டனங்கள் வந்தாலும் ஒரு விஷயத்த அடியெடுத்து வச்சாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மத்திய பாஜக அரசே வந்து விவசாய போராட்டத்தை வந்து ரத்து செஞ்சுட்டு பின்வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்த விவசாயிகள் போடுறாங்க, அறவழியில் போடுறாங்க, போராடுறாங்க. அப்படி போராடும் மக்களை குண்டர் சட்டத்தில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தவுடனே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் எல்லாமே எதிர்கொள்ள விட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே வந்து கொஞ்ச நாளில் பின்வாங்கப்பட்டது. முக ஸ்டாலின் அவர்கள் எப்படி அறிக்கை விட்டார்னா, இவங்க கேட்டுக்கொண்டதின் பேரில் இனிமேல் போராட்டம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதின் பேரில் நாங்கள் வந்து குண்டர் சட்டங்களை பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதன் பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருக்கு தெரிஞ்சு குண்டர் சட்டம் போட்டாங்களா போடலன்னு தெரில. இந்த குண்டர் சட்டம் நீங்கள் சொல்கிறீங்களே, இது வந்து மாவட்ட கண்காணிப்பாளரோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியரோ யாருமே வந்து அவங்க விருப்பப்படி போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஏவா வேலு இருக்கார். அவருக்கு என்ன லாபம் சார்? இவர் தெளிவாக, அதாவது அவருக்கு அது சம்மந்தம் இல்லைன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லும்போது எங்கள் குடும்பத்தார் மீது வந்து குண்டர் சட்டம் பாய்ந்ததுன்னு சொன்னால் வந்தவங்களை கூட்டிகிட்டு போய் இல்லை அவரை முதலமைச்சருக்கு காமிச்சிருக்கணும். இவர் ஏன் வந்து கடிதம் எழுதி கொடுத்து வாங்குறாரு? இவருக்கு என்ன இருக்குது? இவர் அந்த துறை அமைச்சரா? எதுவுமே கிடையாது. இவர் ஏன் வந்து வானத்தில் கட்டுவனா இல்லை கடலில் கட்டுவனான்னு ஏன் கேட்குறாரு? அப்போது இவருடைய அஜெண்டா, இவருடைய உள்நோக்கம் அங்கே தெளிவாக தெரியுது. விவசாயிகளை வந்து அழைச்சிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட போராட மாட்டேன்னு கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து நாங்கள் வானத்தில் கட்டுவோமா கடலில் கட்டுவோமான்னு சொல்கிறது எல்லாமே இவர் ஏற்கனவே திட்டமிட்டு சொல்கிறார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறதுல, ஏன் நாங்களாம் இருக்கோம்ல, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, எங்களெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஆமாம், அவங்க சட்டமன்ற உறுப்பினர் 2022 ஜூலை மாதம் பார்க்குறோம். செய்யார் சட்டமன்ற ஜோதி அவர்களே அவருடைய சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து 300 விவசாயிகள் போயிட்டு அவரை சந்தித்து சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க வேண்டாம், இது முப்போகம் விளையக்கூடிய இடம்னு சொல்லி மனு கொடுத்துட்டு வரோம். அவரை பார்த்தோமே. அப்புறம் நாங்கள் 90 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திருவண்ணாமலை போய் இவர் அமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்திலே போய் கடிதம் கொடுத்துட்டு வரோமே. அப்போ எல்லாம் அவர் பேசியிருக்கலாம் இல்லை? அப்போல்லாம் பேசாமல் 125 நாள் போராட்டம் முடிஞ்சிட்டு நடந்துட்டு இருக்கும்போது கைதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் குண்டாஸ் போட்டு வச்சுட்டு விவசாயிகளை பிணை கைதிகளாக வச்சுட்டு இங்கே வந்து என்ன ஒரு தீவிரவாத இயக்கங்கள் தான் இந்த மாதிரியான வேலைகள் செய்யும், மக்களை வந்து பிணை கைதிகளாக வச்சுட்டு பேரம் பேசிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி விவசாயிகள் மீது குண்டாசை போட்டுட்டு இவர்கள் வந்து இந்த நீங்கள் வந்து இனிமேல் போராட மாட்டோம்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு
பண்ணுறது வந்து அப்பட்டமாக தெரியலீங்களா? இவர் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அருளுங்கிறவர் வந்து வெளி மாவட்டத்திலேருந்து வந்தார் அப்படின்னு. இவர் சம்மந்தமே இல்லை, இவருக்கு தெரியாது, இவருக்கு இது காரணம் இல்லைன்னா இவரையும் இதெல்லாம் பேசுகிறாரு, எதுவுமே தெரியாதுங்கிறாரு. பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கினாரு. அப்போ அருள் அங்கேருந்து வந்து மட்டும் எப்படி தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? யாரோ சொல் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா முழுசும் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கல்ல அருள் எப்படி இங்கே தொடர்பில் வந்தார்னு சொல்லி. அப்போது எல்லாமே தெரிஞ்சுதான் இவர் வந்து ஒரு நாடகத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பண்ணிருக்கிறாரு. முழுக்க காரணம் வந்து அமைச்சர் ஏவாவில் அவர்கள். ஏவா வேலுக்கு என்ன லாபம் சார் அது? ஒரு ஒரு அமைச்சர் வந்து பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றுலேயே இல்லை. ஒரு ஒரு விவசாயி கை வைக்கவே பயப்படுவாங்க. எந்த அரசாங்கமும் சரி, ஜெயலலிதா ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும், ஒரு அச்சம் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ துணிச்சலாக ஏவா வேலு செய்கிறாருனா அவர் வந்து என்ன லாபம் இருக்குது, அதுக்கு பின்னணி என்ன? ஏவா வேலுக்கு வந்து அவர் நான் இருந்து சொன்ன மாதிரி போன ஆட்சியில் எட்டு வழிச்சாலை வரும்போதும் அவருடைய நிலைப்பாடு எட்டு வழிச்சாலை வேணுங்கிறது தான். அதனால தான் வந்து சேலத்தில் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சேரும் போதும் திருவண்ணாமலையுடைய எம்பி அண்ணாதுரை அவர்கள் வந்து வரல. அப்போது அங்கேயே வந்து எட்டு வழிச்சாலை நான் எதிர்த்ததில் அவருக்கான கோபம் இருக்கு. அதிமுக ஆட்சியில் அவர் திமுக ஆட்சி ஆரம்பிக்கு வந்த உடனே வந்து எட்டு வழிச்சாலைக்கு சாதகமான தொடர்ந்து பேசுவதையே சாதகம் வேலையாக இருந்தார். அப்போயே கடுமையான எதிர்ப்புகள் வந்து நம்ம தெரிவித்தோம். அதுக்கப்புறம் அமைதியானார். அப்போது அவர் அந்த நிலைப்பாடில் இருந்தாருங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து போராடும் போது இந்த சிப்காட் பிரச்சனையிலையும் வந்து தலையிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போது இவரை உடக்கணும் ஒடுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அவருக்குள்ளார இருந்துக்குது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது இதுதான் முதல் முறை. நீங்க இல்லை, திமுக ஆட்சியில் இது ரெண்டாவது. ஏற்கனவே வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி NH-744 திருச்சி மதுரை திருமங்கலத்திலிருந்து கொல்லம் போகிற அந்த வழியில் ராஜபாளையம் அந்த தென்காசி வழியாக ஒரு சாலை வந்து திட்டம் போடுறாங்க, புது சாலை, ஒரு பைபாஸ். அவங்க சொல்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற சாலையை வந்து நாங்கள் வந்து அகலப்படுத்துன்னு சொல்லிட்டு புது சாலையை இருக்கிறாங்க. அங்கேயும் உப்போகம் விளையக்கூடிய இடம், ரொம்ப அருமையான பசுமையான இடம். அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இன்னும் 15 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு தரிசு நிலங்கள் இருக்குது, மாற்றுப்பாதையில் போகணும்னு சொல்லி மாற்றுப்பாதைக்கான திட்டத்தையும் அந்த மக்களே கொடுக்குறாங்க. அந்த மக்களை அங்கிருந்த ஒரு ஒரு விவசாயி மீது வந்து குண்டர் சட்டம் போடப்பட்டு 38 நாட்களில் அவர் வந்து இந்த இதிலிருந்து வெளியே போகிறாரு. அவருடைய பிரச்சனை வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு எங்களை இந்த மேல்மா சிப்காட் விவசாயிகளை வந்து குன்ற சட்டம் போட்டதன் மூலமாக திமுக விவசாயிகளை அடக்கி ஆள்வதில் எப்படிலாம் இருக்குதுங்கிறது அப்பட்டமாக தெரிய வந்திருக்குது. சரிங்க சார், இப்போ காவல்துறை உங்களை கைது செய்யும்போது எந்த மாதிரியான அச்சுறுத்தல்லாம் விடுக்கப்படுது? காவல்துறை தரப்புலேருந்து சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக துன்புறுத்துவாங்க, சில விஷயங்களை சொல்லி பேசி. ஸோ எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கப்படுது? இல்லை, காவல்துறை வந்து கைது பண்ணாங்க. காவல்துறை கைது பண்ணும்போது எந்த ஒரு அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது. எங்களை சிறைக்கு அனுப்பிய பிறகு சிறையில் வந்து நாங்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு போயிருக்கோம். நாங்கள் ஒருவேளை உள்ளே போய் போராட்டம் பண்ணோம்னு தெரிஞ்சால் சிறைக்குள்ளே நிறைய பிளாக்ஸ் இருக்குது, நீங்கள் வெவ்வேறு பிளாக்கில் கூட எங்களை விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து தனி சிறையில் தனியாக ஒரு செல்லில் வெளிச்சம் கொடுக்காம எனக்கு படுத்துக்கிறதுக்கான போர்வையும் தராமல் 2 நாட்கள் வந்து வேலூர் மத்திய சிறையில் இருந்தது. அப்போது வெளியே காவல்துறை நேரடியாக பேசி எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் சிறைக்குள் இருக்கும்போது மன ரீதியாக இவர்களை வந்து உடைக்கணும், இவர்களுடைய இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிற சொல்லி. சார், நீங்கள் 8 வழிச்சாலைக்காக 2018 அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து போராடினீங்க. ஸோ அப்போ இருந்த காவல்துறை உங்களை எப்படி கையாண்டாங்க, இப்போ இருக்கிற காவல்துறை எப்படி கையாடுறாங்க? ஏன்னா அவங்க நினச்சிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துலேயும் உங்கள் மேலே குண்டர் சட்டம் போட்டுருக்கு, குண்டர சட்டத்தை போட்டிருக்கலாம். ஆனால் போடாமல் வந்து ஓரளவு எந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களை வைக்க முடியுமோ, இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணாங்க. இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கரண்ட் முழுதாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா களத்தில் இருக்கீங்க. அதாவது அதிமுக ஆட்சியிலையும் காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் இதே தான். காவல்துறையில் பெரிய மாறுதல்கள் இல்லை. இந்த தமிழ்நாடு வந்து இந்த போலீஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேலையை வந்து சரியாகவே காவல்துறை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை மூக்க நுழைக்குது. காவல்துறை பாதுகாப்புக்கு வந்தால் பாதுகாப்போடு இருக்கணும். இப்போது ஒரு அரசு ஒரு வருவ வட்டாட்சியர் வராரு, இல்லை ஒரு சார் ஆட்சியர் வராங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு வராங்கன்னா அவங்க பாதுகாப்பு வரணும். ஆனால் இந்த போலீஸ் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு பதிலாக இவர்கள் பேசுறது, இது முழுக்க முழுக்க அடாவடித்தனம். இது வந்து ஒரு
கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு சொன்னாங்க. வட்டாட்சியர், தாசில்தார், கோட்டாட்சியர் இவங்க வந்து தான் பேசுவாங்க. ஏன்னா நிலம் வந்து அவங்க அவங்களுக்கு என்னதான் வரும் பிரச்சனை வந்து வருவாய்த்துறைக்கும் மக்களுக்கும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது வருவாய்த்துறையும் மக்களும். இடையில போலீஸ் வரும், போலீஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். போலீஸ்க்கு என்ன வேலைங்க? பாதுகாப்பு, பாதுகாப்போடு தான் நிற்கணும். ஆனால் இவர்கள் வந்து பேசுவாங்க. அப்போ முழுக்க முழுக்க தன்னோட அதிகாரம் ஒரு பயமுறுத்தணும், காக்கி சட்டையை காமிச்சு நம்ம மிரட்டணும் அப்படிங்கிற தோண்டில் தான் தொடர்ந்து செயல்படுறாங்க. எட்டு வழி சாலையில அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு நடந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எட்டு வழி சாலைக்கான வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது காவல்துறை தொடர்ந்து எங்களெல்லாம் கைது பண்ணும்போது நீதியரசர் சிவஞானம், பவானி சுப்பராயன் இவங்க வந்து அந்த வழக்கை கையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க, அமைதி வழியில் போராடும் விவசாயிகளை நீங்கள் கைது பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு சிபிசிஐடி உத்தரவிட்டார், காவல்துறை செய்த அட்டூழியங்களை வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுடைய துரதிருஷ்டம், இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லலை. அதாவது எட்டு வழி சாலைக்கு ஒரு விஷயம் தீர்ப்பு கொடுத்தாங்க, நிலம் கையகப்படுத்த நடந்தக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதுலேயே போலீஸுடைய அட்டூழியங்களை வந்து சிபிசிஐ உத்தரவிட்டிருந்தாங்க, அதற்கான தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை. ஒருவேளை அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச அபராதமோ ஒரு ஏதாவது ஒரு இது நடந்திருந்தால் இன்னைக்கு காவல்துறை அதே திமிர்த்தனத்தோட அதே அதிகார அத்துமீறல்கள் வந்து செய்யாமல் இருந்திருக்கும். அதனால நீதிமன்றங்கள் நம்மை காக்குது. ஆனால் சில நேரங்களில் இப்போ எங்களுக்கு பாருங்க, தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதியாக இருக்குது. அந்த வழக்குக்கு வந்து முதல்ல தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா தொடர்ந்து காவல்துறை இந்த மாதிரி அத்துமீறல்கள் செய்யாமல் இருக்கும். சரிங்க சார். நான் அந்த மேல்மா அது சுற்று ஆட்ட கிராமங்களுக்கு போயிருந்தேன், அந்த மக்களை சந்தித்தேன். அந்த மக்கள் வந்து பல்வேறு இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற காவல்துறைனா, குறிப்பாக சொல்லணும் அந்த டிராக்டரில் போகும்போது ஏற்பட்ட தள்ளுமுண்டு, அப்புறம் நாடுகிரிவில் கைது செஞ்சாங்கல்ல சில விவசாயிகள், ஸோ அதெல்லாம் கண்டு சில விவசாயிகள் மனம் முடிஞ்சிடுவாங்க, கொஞ்சம் பயப்பட அச்சமடைவாங்க. ஸோ அந்த மக்கள் இன்னுமே உறுதியாக இருக்காங்க சார், நாங்கள் செத்தாலும் எங்கள் நிலத்தை விட மாட்டாங்க சார், நீங்கள் வந்து சிப்காட் வளாகம் நிலத்தை கையப்படுத்தினா அது வந்து எங்கள் குணத்துக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. அந்த உறுதிக்கு காரணம் என்ன? இன்னுமே ஒரு சாங்கரங்களுக்கு காரணம் என்ன? இல்லை, உறுதி அப்படின்னா மக்களுக்கு வந்து தன்னுடைய உரிமைகளை மீட்க தான் தான் போராடணும், எனக்காக வேற யார் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. இன்னொன்று வந்து இவ்வளோ இன்னல்களை பார்த்தது பிறகு இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மக்களுக்கான ஒரு தெளிவும் கிடைச்சிருக்குது. அதனால் மக்கள் வந்து தன்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு நான் எந்த சூழ்நிலையும் விடமாட்டேன் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். சார், தற்பொழுது வந்து சிப்காட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா, சில மக்கள் அது வேணும்னு சொல்லுவாங்க, சில மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேணும்னு சொல்லுவாங்கன்னா, இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ தற்பொழுது வந்து ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு மக்கள் வந்து அங்கே போராடுறாங்க எங்களுக்கு சிப்காட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? இந்த பாதிக்கக்கூடிய இந்த 11 கிராமங்களோ இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 கிராமங்களோ ஒருத்தர் கூட எங்களுக்கு சிப்காட் வேணும்னு போராடல, சிப்காட்டுக்கு நாங்கள் நிலம் தர மாட்டோம்னு போராடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சிப்காட் வந்துச்சுனாலும் எங்களுக்கும் பாதிப்பு வரும், இந்த இடத்துல இன்னைக்கு எடுத்தாங்கன்னா நாளைக்கு எங்களையும் எடுப்பாங்க, எங்கள் நிலத்தை எடுப்பாங்கிற அச்சம் இந்த 11 கிராமம் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 10-11 கிராமங்கள் இருக்குது. அங்கிருந்த மக்கள் யாரும் போராட வரல. இந்த ஆளும் கட்சி நபர்களினுடைய தூண்டுதலான, அதாவது இந்த சிப்காட்டுக்கு பஸ் போயிட்டு இருக்கீங்களா, அதுலேருந்து 50-60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்களை எதுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லாமே அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி போராட்டம். அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க அந்த விஷயத்த? அவர்களுக்கு உண்மையாகவே எதுக்கு வரேனே தெரியல. நீங்கள் நான் உள்ளே இருக்கும்போது நடந்த சில நிகழ்வுகள்லாம் பார்த்தேன், திமுக கொடி வச்ச அந்த கார்லேருந்து இந்த பதாகைகள் எங்களுக்கு சிப்காட் வேணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பதாகைகள், அவங்களுக்கு துண்டு எடுத்து விநியோகப்படுத்த எல்லாமே வந்து நம்ம சமூக வலைதளங்களில் மற்ற இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ இது தெளிவாக இன்னும் சிலர் வந்து அங்கே அந்த மக்களே பேட்டி காணும்போது ஏதோ கூப்பிட்டாங்க, 200 கொடுக்குறோம் நாங்கள் வந்தோம், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது தொடர்ந்து இந்த அரசானது வந்து மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமலே இன்னமும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்குது. இது அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். விவசாயிகளை வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை ஏற்படுத்தும். பொதுவாகவே காசு கொடுத்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் வாழ்வாதாரத்தை இழக்கும் பொழுது
இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்காரு. சரி, இப்போ 2024 தேர்தல் வருது, தேர்தல் வரும் இந்த நெருக்கத்தில் கூட இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இது வந்து பேரடியாக அமையுமா திமுகவுக்கு? நிச்சயமாக இது அமையும். அமைச்சர் ஏவாவில் வந்து எப்பவுமே வந்து தனக்கெல்லாம் தெரியும், எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இதில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அதுக்கான பாடத்தை வந்து அவருக்கு புகட்டுவார்கள் மக்கள். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.